விரைவுச் செய்திகள். சென்னை, எழும்பூர், திருவிக நகர், வெள்ளிவாக்கம், கொளத்தூர் ஆகிய தொகுதிகளில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கபசுர குடிநீர், முட்டைகள் ஆகியவற்றை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். முகக்கவசம் அணிதல், அடிக்கடி சோப்பு, கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கைகளை கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தீ நுண்மியின் 2வது அலை வேகம் கவலை தருவதாகவும் இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிஜேபி மூத்த தலைவர் எல கணேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், பெருவாரியான நிர்வாகிகளின் கருத்துக்களுக்கிணங்க பொற்றாமரை நிகழ்ச்சியை ஏப்ரல் 24 தேதிக்கு பதிலாக வேறு தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புனேவிலிருந்து சுமார் 2 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் இன்று சென்னை வந்தடைந்தன. விமானத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட தடுப்பூசி மருந்துகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து குளிர்சாதன வாகனம் மூலம் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு மருந்துகள் கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இந்த மையத்திலிருந்து தடுப்பூசி பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் நகராட்சி பகுதிகளில் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி கடைக்கடையாக சென்று ஆய்வு செய்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளான பூக்கடை சத்திரம் முதல் பேருந்து நிலையம் வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு வெப்ப பரிசோதனை கருவி, சானிடைசர் உள்ளிட்டவை இருக்கின்றனவா என சோதனை செய்தார். இவை இல்லாத கடைகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்த அவர், விதிமுறைகளை மீறுவோர் கடைகளை பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரித்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் பணிகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான பணி ஒதுக்கீட்டினை ஆட்சியர் கதிரவன் வழங்கினார். வாக்கு எண்ணும் மையத்தில் பணிகளை மேற்கொள்ளும் நுண் பார்வையாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கான பணி ஒதுக்கீட்டினை இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதள வழியாக கணினி சுழற்சி முறையில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நாகர்கோவிலில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமை குமரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மா அரவிந்த் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். நாகர்கோவிலை அடுத்த கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆட்சியர் மையங்களில் உள்ள பணியாளர்கள், முகவர்களை கையாளுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை அலுவலர்களுக்கு வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வரும் மருத்துவ பரிசோதனைகள் மூலம் சுமார் 5000 மாதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அருகே நெல்லூர் கிராமத்தில் கொரோனா சிறப்பு பரிசோதனை முகாம் மற்றும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட ஆட்சியர் தடுப்பூசியின் அவசியம் குறித்து அனைவரிடமும் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது 22,500 எண்ணிக்கையிலான தடுப்பூசிகள் பெறப்பட்டு பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக எளிமையான முறையில் கோவில் உட்பிரகாரத்தில் நடைபெற்றது. விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வர் உள்ளிட்ட சுவாமிகள் முன் செல்ல சந்திரசேகரர் சமேத கமலாம்பாள் தேரில் எழுந்தருளி இத்தேரோட்டம் பக்தர்களின்றி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தாழ்பாய் கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் பொன்னமராவதி ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த ஏனாதி, வேந்தன்பட்டி, கொன்னையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிலேபி, கட்லா, ஐரை உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். கொரோனா பெருந்தொற்று அலை நாடு முழுவதும் வீசி வரும் நிலையில் பெங்களூருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தமது ஊழியர்களுக்கு விடுமுறை அளித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள இந்நிறுவனத்தின் பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் பிரிவுகளில் இன்று முதல் வரும் 27 தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் லக்னோ மற்றும் கான்பூரில் உள்ள அலுவலகங்களுக்கு 21 தேதி முதல் இன்று வரை விடுமுறை என்றும் அறிவித்துள்ளது. இதேபோல் நாசிக்கில் 21 தேதி முதல் நாளை வரை விடுமுறை என்றும் அறிவித்திருந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ்@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.